हाय हेलो वेलकम बैक टू माय चैनल अनूस फ्यूजन समेल इन्नी नम्बर पाक पोरुदु ओरु स्वीट अदा हेल्थियान कैरेट बीटरूट हलवा कम जैम वांगा अदु एप्पडी सेलन पे पाकलाम। இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் வந்து கேரட் 3 எடுத்துக்கங்க, பீட்ரூட் 2, பால் 1 கப், sugar 1/4 கப், பிரெட் கிரம்ஸ் 2, nuts garnish பண்றதுக்கு. இப்போ கேரட்டை இந்த மாதிரி ஒரு ஸ்லைஸ் இருந்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் திருவுறதுக்கு. ஸோ இப்போ இன்னைக்கு வந்து யார் திருவுறாங்கன்னா விஸ்வா தான் வந்து நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு மம்மிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஃபாஸ்ட்டா அந்த கேரட்டையும் பீட்ரூட்டையும் வந்து இந்த மாதிரி ஃபைனா வந்து கிரேட் பண்ணி எடுத்துக்குங்க. சூப்பரா வந்திருக்கு பாருங்க. தேங்க்யூ விஸ்வா. இப்போ ஒரு குக்கர்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துட்டு அதில் கேரட்டையும் பீட்ரூட்டையும் வந்து சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. ஒரு 3 மினிட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி. இது ரொம்ப ஈஸியான சிம்பிளான ரெசிபி, சீக்கிரமே இதை வந்து செஞ்சிடலாம். நம்ம ரொம்ப டைம் எடுக்காது. இப்போ இது நல்லா வதங்கினே இப்போ பாருங்க, இந்த டைமில் வந்து பால் 1 கப் பால் சொல்லியிருக்கேன், பால் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம கடாயில் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் வேக வச்சுட்டா நம்மளுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ வேக வச்சுட்டு அப்புறமா நம்ம கடாயில் சேர்த்துக்கலாம். அடுத்தது ஏலக்காய் பவுடர் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. அப்புறமா தண்ணி 1/2 கப் அளவுக்கு ஊற்றிக்குங்க. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்து 5 நிமிஷம் 4 விசில் அளவுக்கு விட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது கேரட்டும் பீட்ரூட்டும் நல்லா வெந்திருக்கு. நம்ம இதில் சுகர் ஆட் பண்ணக்கூடாது, அப்புறம் தான் ஆட் பண்ணோம். இப்போது இதை நம்ம ஒரு பேனில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பேன் இல்லைன்னா நம்ம கடையில் கூட நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு குக் பண்ண விடுங்க, இந்த தண்ணியில் சொல்கிற அளவுக்கு. இப்போ இந்த டைமில் சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ சுகர் வந்து 1/4 கப் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னா சேர்த்துக்கலாம், ப்ரௌன் சுகர் வேணாலும் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது நாட்டு சக்கரை வந்து நீங்கள் அது இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ பிரெட் வந்து 2 ஸ்லைஸ் வந்து பவுடர் பண்ணி பிரெட் க்ரம்ஸ்க்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பெரிய ஸ்லைஸாக இருந்ததுன்னா பிரெட்டு 1 சேர்த்தா போதும், சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. இப்போ ஏன் பிரெட் க்ரம்ஸ் வந்து இதில் நம்ம சேர்க்குறோன்னா இது வந்து ஒரு ஜாம் மாதிரி ஒரு ஃபார்மில் ஆகிடும். வந்து ஒரு அல்வா, திக் அல்வா மாதிரியும் ஜாம் மாதிரியும் உங்களுக்கு டேஸ்ட்டு 2 விதமாகவும் இருக்கும். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். வந்து குட்டீஸ்லேருந்து பெரியவங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கீ 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்குங்க. நீங்கள் இதை அல்வா மாதிரியும் சாப்பிட்லாம், இல்லை பிரெட் டோஸ்ட் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் நடுவில் இதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு வந்து ஜாமாகவும் சாப்பிட்லாம். ஒரு ஹெல்த்தி ஜாம்னே இதை சொல்லலாம். வந்து கண்டிப்பாக வந்து கேரட் பீட்ரூட்லாம் பொரியல் சாப்பிடாத குட்டி பசங்கள்லாம் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட இருக்கும். நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது கடைசியாக வந்து நட்ஸ் போட்டு கார்னிஷ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க நம்மளோட சிம்பிளான ஈஸியான கேரட் பீட்ரூட் அல்வா கம் ஜாம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், பாய்.